Hi friends, welcome to Garden Diary. இன்னைக்கு நம்ம சக்குலன்ஸ் பற்றி தெரிந்து கொள்வோம் என்ற தலைப்பின் கீழே மழைக்காலத்தில் சக்குலன்ஸ் எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பதில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு சீசன் சேஞ்ச் ஆகிற டைம், சம்மர் சீசன்லேருந்து ரெய்னி சீசனுக்கு மாறுது. ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் மழைக்காலம். இந்த 3 மந்த்ஸ் நமக்கு வந்து எப்போ மழை வருங்கிறதே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. டே டைமில் மழை பெய்யலாம் ஆர் நைட் டைமில் பெய்யலாம். ஸோ இந்த டைம் வந்து க்ளவுட் வந்து மோஸ்ட்லி க்ளவுடியாகவே இருக்கும், மேகமாகவே இருக்கும். ஸோ நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த சமயத்தில் நீங்கள் பர்மனெண்ட்டாக சக்குலன்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு மறைவிடமாக பார்த்து வைக்கலாம். எனக்கு வந்து இங்கே பால்கனி அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஓரத்தில் இருக்கும், மோஸ்ட்லி இந்த இடம் தான் நான் அந்த சக்குலன்ஸ்லாம் வச்சுருப்பேன். அந்த இடத்துல எனக்கு மழை வரும்போது ரொம்ப அதிகமாக சாரல் படுற இடம். ஸோ அதை எடுத்து இன்னும் ஓரமாக நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு தின்ன மாதிரி இருக்குது. இங்கிருந்து எடுத்து மோஸ்ட்லி ஈச்வெரியா அங்கே அப்படிப்பட்ட வெரைட்டிஸ் தான் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இந்த இடத்துல எல்லாமே ஓரமாக வச்சிட்டேன். ஸோ ரொம்ப காற்றுல மழை வந்தால் மட்டும்தான் எனக்கு இங்கே வந்து சாரல் படுமே தவிர ஒரு 70% மழை தண்ணி படவே படாது இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி சேஃபான ஏரியாவில் வச்சுட்டேன் நான். இது வந்து ஜன்னல் ஓரம். ஸோ நானும் இங்கே ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கனால, ஸோ உங்களுக்கும் அதை அப்படியே ஷேர் பண்ணும்போது நீங்களும் ஸ்டார்டிங் டைமில் எடுத்து வைக்கும் போது நீங்களும் உங்கள் சக்குலன்ஸ் எல்லாம் காப்பாற்றிக்கலாம். இந்த வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி மழை வந்து தாங்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து சீடம் தாங்கிக்கும், பட் ஈச்வெரியா நோ சான்ஸ், அது தாங்கவே தாங்காது. ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நான் ஓகே, பட் அடிக்கடி மழையில் பட்டுட்டே இருந்துச்சுன்னா அந்த லீஃப் மேலே தண்ணி ஸ்டே ஆகும் பொழுது அது சீக்கிரமாக அழுகி அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் ஈச்வெரியா போன்ற வெரைட்டிஸ் எடுத்து நீங்கள் நல்ல பிளேஸில் வச்சுருங்க. அதே சமயம் இந்த டைம் அந்தளவுக்கு நமக்கு மழையில் வெயில் வராது. இங்கே பாருங்கள், இது வந்து ஹேங்கிங் பிளான்ட்ஸ். இது மோஸ்ட்லி ஹியூமிடிட்டி லவ் பண்ணுற பிளான்ட்ஸ் தான். ஈவன் ஹியூமிடிட்டி இல்லாமல் நீங்கள் நல்லா வெயில் இருக்கிற இடத்துலையும் வச்சா கூட இது நல்லா வளரும். கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நீங்கள் நல்லா ஹியூமிடிட்டி வாட்டர் கொடுத்தீங்கன்னா இது க்ரீனிஷாக இருக்கும். இப்போ மழை தண்ணி பட்டதுனால ரொம்ப க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக வளருது. அண்ட் இதெல்லாம் சீடம் வெரைட்டி. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஈவன் இதையும் நான் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். பட் இப்போதைக்கே நான் இங்கேயே விட்டுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் சாரல் படுற ஏரியா தான். அண்ட் இது க்ரெசுலா. அதே சமயம் நம்ம வந்து வெல்டன் சாயில் வச்சுருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து க்ரெசுலா ஃபயர்ஸ் கேம்ப் ஃபயர், க்ரெசுலா கேம்ப் ஃபயர். அண்ட் இது வந்து அகோவாய்ட்ஸ். அண்ட் இது ஒரு ஈச்வெரியா. இந்த டைம் மழை டைமில் நமக்கு வெயில் அதிகமாக இல்லாதனால நம்மளோட சக்குலன்ஸில் இருக்கிற கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்ன கலர்ஸ்லாம், மேபி ரெட் கலராக இருக்கலாம் ஆர் சம் ஏதாவது ஆரஞ்ச் கலராக இருக்கிறதெல்லாம் வந்து அது திருப்பி க்ரீனிஷாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், நீங்கள் அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம். பட் சக்குலன்ஸை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் இதே மாதிரி பால்கனி இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பால்கனி இல்லாதவங்களுக்கு என்ன ஐடியா ஃபாலோ பண்ணலான்னா, பெட்டர் நீங்கள் வந்து ஒரு ரூம் நல்லா பிரைட் ஏரியா இருக்கிற உங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு ஜன்னல் இருக்கிற ஏரியா சைடில் ஒரு டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் நீங்கள் ஈச்வெரியா போன்ற ரொம்ப சென்சிட்டிவான சக்குலன்ஸ் எடுத்து அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. நான் ஏன் ஜன்னல் பக்கத்தில் வைக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த பிரைட் லைட் கிடைக்கும். ஏன்னா இந்த மழைக்காலத்தில் லைட்டும் இல்லாமல் ஏர் சர்க்குலேஷனும் இல்லாமல் வீட்டில் இருக்கும் பொழுது டெஃபினட்டாக அது சர்வைவே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஜன்னல் ஓரத்தில் வைக்கும் பொழுது நீங்கள் டே டைமில் ஜன்னல் ஓப்பன் பண்ணி விடலாம். ஸோ அதோட காற்று வந்து அது ரிசீவ் பண்ணிக்கும், பிரைட் லைட்டும் கிடைக்கும். ஸோ அது ஈஸியாக சர்வைவ் ஆகும். நைட் டைமில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பால்கனி ஆர் போர்ச் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஓரமாக ரொம்ப சவுத் ஓரமாக நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் சாரல் தான் படும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் நைட் டைமில் மழை வந்துருச்சு சாரல் பட்டுருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து பட்ஸ் வச்சு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து அதை அப்படியே அது மேலே நீங்கள் ட்ராப்லெட்ஸ் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பட்ஸ் வந்து இழுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதை வைப் பண்ணிக்கோங்க. லக்கீலி அந்த டே வந்து உங்களுக்கு வெயில் வந்துச்சுன்னா, நீங்கள் வெயிலில் ஒரு 2 hours 3 hours வந்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் காஞ்சிரும். அதனால் இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க.
இந்த டைமில் நீங்கள் தண்ணியே கொடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த சம்ல அந்த சாயில் இருக்கிற வாட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ட்ரையே ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து வெயிலும் இல்லை, ஹாட்டான டைமும் இல்லை, மழை காலத்தில் இருக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த சாயில் இருக்கிற வாட்டர் வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகாது. ஸோ தயவு செஞ்சு தண்ணி ஊற்றாதீங்க இந்த டைமுக்கு. ஸோ பெட்டர் 2 or 3 weeks நீங்கள் டைம் கொடுக்கலாம். ரொம்ப காஞ்சிருச்சுன்னா மட்டும் தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கார்டனிங்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன், ஸ்டெப்ஸ், ஐடியாஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவெல்லாம் நான் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி கார்டனிங். பாய்.